அடுத்து நன்றியுரை துவாவோடு நிறைவு பெறும். இந்த விழாவு ஒரு 3 மணி நேரம் நடந்திருப்பதற்கே நன்றியுரை. ஆனால் 10 வருடம் படித்த மாணவர்கள் இந்த ஸ்தாபனத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? எனவே மாணவர்கள் சார்பாக தமிழ் மாணவர் ஒருவர் 3 நிமிடத்தில் நன்றி சொல்வார். மௌலவி முஹம்மது ரிஸ்வி இர்ஃபான் அவர்கள் உஸ்தாதுமார்களுக்கு, நிர்வாகத்தினர்களுக்கு, மஹலராவிற்கு நன்றி சொல்கிறார். 3 நிமிடம் மட்டும்தான் அவருக்கு, அடுத்து 3 நிமிடம் மலையாள மாணவருக்கு. அடுத்து நன்றியுரை துவா. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم وقال نبينا صلى الله تعالى عليه وآله وسلم من لم يشكر الناس ولم يشكر الله أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் கண்மின நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், சஹாபாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் பொருத்தும் நின்று நின்று பிரார்த்தித்தவனாக. அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நமக்கு செய்த மாபெரும் கிருபை, முஸ்லிம்களாக பிறக்க வைத்து முஃமின்களாக வாழ வைத்து, இன்னும் சொல்வதென்று சொன்னால் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கோட்பாட்டில் வாழ வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். இங்கே இருந்து நம்மளை ஓசுலால முஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹு தாலா அவர்களுடைய கால் தரத்தில், காலடி பாதத்தில் ஒன்று சேர்த்து இலாஹியான கல்வியும் லதுன்னி கஸ்பியான கல்வியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இறைவனுக்கு பிறந்தது முதல் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சுக்குரு செய்தாலும் அது இறைவனுக்கு நிகராகாது, ஈடாகி முடியாது. ஏனென்றால் இறைவனுடைய ஞாபகத்துக்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உபகாரம் செய்துவிட்டால் அதற்கு பிறிது உபகாரம் செய்துவிட முடியும். சாதாரண ஒரு உபகாரத்துக்காக வேண்டி பிறிது உபகாரம் அவளை செய்துவிட முடியும். ஆனால் சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உலகத்தில் எடுக்கிற மதிப்பற்ற மதிக்க முடியாத வைரங்கள், முத்துக்கள், பவளங்கள், இன்னும் சொல்வதென்று சொன்னால் உலகத்தையே அவர்களுடைய காலடியில் கொண்டு குமித்தாலும் அவர்கள் செய்த அந்த உபகாரத்துக்கு இது ஈடாகிவிட மாட்டாது. அத்தகைய பெருமக்களும் இருக்கிறார்கள். அந்த பட்டியல் வரக்கூடியவர்கள் தான் என்னை பெற்ற, நம்மளை பெற்ற பெற்றோர்கள், குடும்ப அதுக்கு உறுதுணையாக இருந்து பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம் கல்விக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தினர்கள், என் பெற்றோர்கள், நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஒரு தொழிலுக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ நம்மளை அனுப்பி விடாமல் அல்லாஹுடைய பாதையில் இவர்கள் திணைக்க வேண்டும், இவர்கள் ஓங்க வேண்டும், இவர்கள் என்ற ஆசை வைத்தம் பெற்றோர்கள் என்ற ஆசை தான் இன்றைக்கு நம்மளை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கூறுவர்கள். அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவுதான் அவர்களுக்கு அவர்கள் செய்த உதவிக்கு நிகர் செய்தாலும் பெருதுபாரம் செய்தால் ஈடாக முடியாது என்பது உண்மை. அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள் முயற்சி மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. எங்களை கரம் பிடித்து ஏற்றுக்கொண்ட எங்கள் உஸ்தாதுமார்கள், ஆசிரிய தந்தைகள், கல்வியின் தந்தைகள், உஸ்தாதுமார்கள் அனைவர்களுக்கும், எங்கே இருந்து வந்த நம்மளுக்கு எல்லா விதமான கல்வியும் காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி நமக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், லீவில் போனாலும் கூட பாடம் நடத்தணும், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும்னு பதறி பதறி ஓடி வந்து நமக்கு கல்வியை கொடுத்த இந்த உஸ்தாதுமார்களுக்கு உலகத்தில் எதை கொடுத்தாலும் அது ஈடாகி முடியாது, நிகராகி மாட்டாது, அந்தளவுக்கு பாடுபட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்தாபனத்தில் நிர்வாகிகள் அவர்களுடைய உறுதுணை கட்டாயம் நமக்கு வேண்டும், அவர்கள் ஆறுதல் நமக்கு கட்டாய வேண்டும், அவர்களுடைய உதவி நமக்கு கட்டாய வேண்டும். அந்த அடையில் எங்கேயும் இல்லாத காண முடியாத நிர்வாகம் இந்த மதரசாவில் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கும் விரும்பின பாக்கியத்தை கொடுத்து நல்ல செழிப்பான வாழ்வின் கொடுப்பானாக. மட்டுமில்லாமல் நம்மளுடைய வளர்ப்புக்கு உயர்வுக்கு பாடுபட்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. எங்கள் ஹக்கில் துவா செய்யுமாறு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அடியானாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும், உஸ்தாத்மார்களுடைய உள்ளத்தை வென்ற பிள்ளைகளாக மௌத்து வரைக்கும் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் துவா செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாகுமுல்லாஹு கைர் சுக்ரன் ஜசீலா. மலையாள கேரளாவில்
பத்து ஆண்டுகள் பதினொன்று ஆண்டுகள் பயின்றுவிட்டு மகளராவை நோக்கி ஒரு மகளிர் சனது கிடைக்காதா என்று பதினோரு ஆண்டு பயின்றதற்கு பின்னால் இங்கே ஓடி வருவார்கள். அந்த பிள்ளைகளில் ஒருவர் நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்து வாழ வைத்ததற்காக அவரும் மூன்று நிமிடம் மாத்திரம் நன்றி சொல்ல வருகிறார். மௌலவியே முஹம்மது ஹாஷிம் ஆலிம் மஹலரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பஅத். ஏட்டும் பஹ்மான ஆதரவுகள் நிறைய உஸ்தாதன்மாரே, விசிஷ்ட அதிதிகளே, சகோதரி சகோதரன்மாரே, கழிஞ்ச ஒரு வருஷக்காலத்தோளம் மஹலரத்துல் காதிரிய அரபி காலேஜில் வந்து இல்மு நுகரானும் அதுபோல തന്നെ குறையேறே காரியங்கள் இவ்டன்னு மனசிலக்கானும் சாதிச்சு. அல்ஹம்துலில்லா, அதின சௌகரியம் ஒருக்கி தந்ததாய மஹலரத்துல் காதிரிய அரபி காலேஜ் பிரின்சிப்பல், அதுபோல തന്നെ உஸ்தாதன்மார், ஈ மஹலரத்துல் காதிரியையுடைய கமிட்டி பாரவாகிகள், இவர்க்கெல்லாவர்க்கும் ஒற்றவாக்கில் நன்றி ரேகப்படுத்தும். இவட கூடிய ஞங்கட க்ஷணம் சீகரிச்செத்திய விசிஷ்டதிகளுக்கும் அதுபோல തന്നെ சகோதரி இவட வந்து கூடிய சகோதரி சகோதரன்மார்க்கும் ஞான் நன்றி ரேகப்படுத்தி கொண்டு எல்லாவரும் ஞங்களுக்கு வேண்டி துவா செய்யணும்னு வசியத்தோடு கூடி நிறுத்துனு. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைவாக மஹலராவின் உதவி செயலாளர் அல்ஹாஜ் ஏ கே கலீலு ரஹ்மான் பீக்காம் அவர்கள் நன்றியுரை சொல்வார்கள். நிறைவாக ஃபாத்திஹா துஆ மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் கே ஏ முஹம்மது அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் துஆ ஓதி நிறைவுபடுத்தியதற்கு பின்னால் யாரும் ஸ்டேஜில் ஏற வேண்டாம், மகளிர்மார்கள் கீழே வரிசையாக வந்து நிற்பார்கள். நீங்கள் முசாபா செய்வதற்கு ஏற்பாடு நான் செய்து தருகிறேன். பல இடங்களில் இதுபோல மேடை சரிந்திருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்காக வேண்டித்தான் அந்த ஏற்பாடு என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி இப்பொழுது சுருக்கமாக நன்றி சொல்ல உதவி செயலாளர் அவர்கள் வருகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் கூறி அருள் நாடி ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நமது குருநாதர் புவலையும் போற்றும் குத்புல் அக்தாத் சையீதுனா முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலான் இல்லல்லா அவர்களின் காதிரியா தரீக்காவின் தென்ன கேந்திரமான நமது மஹலரத்துல் காதிரியாவின் இவ்வருட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகள் யாவும் நன்றி சிறப்பாக நடைபெற்ற அருள் புரிந்த வல்ல அல்லாஹ்விற்கு நெஞ்சு நிறைந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சதாத்மார்களுக்கும் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்த எங்கள் கல்லூரியின் தலைவர் அல்ஹாஜ் எஸ்கேஜட் ஆப்தீன் அவர்களுக்கும், கராத் ஓதி மரசாவின் ஆசிரியர் அல்ஹாஃபில் சொலுக்கு மஹிதீன் அப்துல் காதர் தௌஹித் அவர்களுக்கும், வரவேற்பு நிகழ்த்திய கல்லூரியின் துணைத்தலைவர் அல்ஹாஜ் வாவியஸ் காதர் அவர்களுக்கும், சனது வழங்கி உரை நிகழ்த்திய எம் கல்லூரியின் முதல்வர் அல்ஹாஜ் காலி எஸ்டி அம்ஜித் அலி ஆலிம் ஃபைசி மால்ரி அவர்களுக்கும், பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்திய பாக்கித்து சாலியாஹ் பேராசிரியர் அல்ஹாஜ் அப்துல் உலமா எம் அப்துல் ஹமீத் ஆலிம் பாக்கி அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பேராசிரியர்கள் துவா ஓத இருக்கும் எமது நிர்வாக குழு உறுப்பினர் அல்ஹாஜ் அல்ஹாஃபித் கே ஏ அப்துல் அகமது அப்துல் காதர் ஆலிம் அவர்களுக்கும், பொருளை வழங்கி பெரியோர்களுக்கும், வரை தந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு பெருமக்கள் தாய்மார்கள், சிறப்பான ஒத்துழைப்பு நல்கிய விழா குழுவினருக்கும், அருமையான ஒளி அமைப்பு செய்து தந்த நேஷனல் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் காஜா அவர்களுக்கும், மற்றும் நன்றி சொல்வதற்கு தகுதியான உள்ளம் கொண்ட யாவருக்கும் எனது நெஞ்சான நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜசாகுல்லா ஹைரா. வல்ல அல்லாஹ் நாம் யாவருக்கும் அருள் பாலித்து இந்த நிகழ்ச்சிக்காக கபூல் செய்வானாம். ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹலராவின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கே ஏ அஹமத் அப்துல் காதிர் ஆலிம் அவர்கள் ஃபாத்திஹா ஓதி துவா ஓதி நிறைவுபடுத்துவார்கள். ஃபாத்திஹா. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس امين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وافعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومعرفتك وتوحيدك يا الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحبة مقبولة مرضية متصلة منا إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين خصوصا منهم ثم إلى روح سيدنا وشيخنا القطب الرباني والغوث الصمداني محبوب السبحاني قنديل نوراني سيدنا عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ثم إلى روح سيدنا وشيخنا عبد الله البغدادي القادري رضي الله تعالى عنه. اللهم انفعنا بعلومهم وبركاتهم وأسرارهم آمين. اللهم بلغ مرادنا واقضي حاجاتنا وحاجات المحتاجين بلى هو الله قادر على أن تقضي حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك وامتثال أوامرك واجتناب نواهيك. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وعافية وسلامة وتجارة لن تبور وشفاء من كل داء يا أرحم الراحمين. اللهم وفقنا للتعلم والتعليم ولخدمة الدين الإسلام. اللهم علمنا مما جهلنا وذكرنا مما نسينا من علوم الدين والدنيا والآخرة وما بينهما من المعارف والعلوم والعرفان. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا واجعلنا من الهادين المهديين والراشدين المهتدين واجعلنا من عبادك الصالحين المخلصين المخلصين. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم اهدنا وسددنا. اللهم أصلح ديننا الذي هو عصمة أمرنا وأصلح دنيانا التي فيها معاشنا وأصلح آخرتنا التي فيها معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر.
அல்லாஹும் லக அஸ்லம்னா வபிக ஆமன்னா வஅலைக தவக்கல்னா வஇலைக அனபுனா வபிக ஹாசம்னா அல்லாஹும் இன்னா நஊது பிஇஸ்ஸதிக லா இலாஹ இல்லா அன்த அன் துல்லனா அந்தல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்ஸ் யமூதூன் اللهم إنا نسألك حبك وحب من يحبك والعمل الذي يبلغنا حبك اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وعافية وسلاما وشفاء من كل داء يا أرحم الراحمين وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله اللهم ارزق علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة برحمتك يا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه أفضل الأنبياء سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه أجمعين برحمتك يا أرحم الراحمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا சல்லி அலைஹி வஸல்லம்.